வாங்க, இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா? கத்திரிக்காய் செடி தான். அங்கே பாருங்கள், கத்திரிக்காய் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். பெத்தே நட்டு விட்ருக்கோம். இங்கே பாருங்கள் கத்திரிக்காயை எப்படி காய்ச்சிருக்குதுன்னு. நல்லா காய் பெருங்காயாக வருது பாருங்கள், எப்படி காய்ச்சிருக்குதுன்னு. கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ப்ளூ கலர் கத்திரிக்காய் பாருங்க. உங்களுக்கு வீட்டுக்கு தேவைக்கு வேணும்டா, இப்படி ஒரு ஜாடியிலையோ ஏதோ போட்டு அப்படியே நட்டு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பூ எடுக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதா நட்டிருக்கோம் பாருங்கள், கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ தேன் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் காய்க்குது பாருங்கள், பூவெல்லாம் எப்படி எடுத்துருக்குதுன்ட்டு. உங்களுக்கு தேவைண்டா கத்திரிக்காய் நாற்று, ரெண்டு கத்திரிக்காய் விதையோ இல்லை நாற்றோ வாங்கி அப்படி போட்டோம்டா, ஜாடியிலையோ கவர்லேயோ எதுலையோ போட்டு வச்சுக்கிட்டா வீட்டுக்கு தேவைக்கு ஆய்க்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு நம்ம அப்பப்போ தேவைண்டா பறிச்சுக்கலாம் பாருங்க. சும்மா கொஞ்சோன்று இடம் இருந்தால் கூட போதும், ரெண்டு செடி நட்டுக்கலாம். இடம் இல்லாட்டி கூட ஜாடியில் இதிலெல்லாம் போட்டு மாடியில் கூட வச்சுக்கலாம், நல்லா காய்க்கும். நம்மளுக்கு தேவைக்கு அப்பப்போ எடுத்து குழம்பு வச்சுக்கலாம், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கத்திரி செடிந்தா பாருங்கள், பூ எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், எப்படி சூப்பராக காய்க்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கத்திரி செடி அப்படியே கடையில் ஓரமாக நட்டு விட்ருக்கோம் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. பூ எடுக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குண்ணா பாருங்கள். கத்திரி செடி ஓரமாக நட்டு விட்ருக்கோம், கடையில் வாங்குறதெல்லாம் மருந்தடிக்கிற கத்திரிக்காய், அதெல்லாம் ஒன்றும் உடம்புக்கு கேடுதேன். இப்போ தேவைண்டா கத்திரி செடி ரெண்டு வாங்கி அப்படி ஜாடியில் போட்டு வச்சிட்டோம்டா அவ்வளோ நல்லா இருக்கும். உடம்புக்கு தேவைக்கு நம்ம மாட்டுக்கு பறித்து வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது.